ஆட்டோ கேட்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்துட்டானுங்க. வணக்கம், நம்ம ஆட்டோ பேர் தான் மஞ்ச காம்பாள முதுமிதா. ராமரண்ணன் ராப்பாளா தூக்கிட்டு சுத்தின ஆட்டோ சார். சாதாரண ஆட்டோ கிடையாது சார், இந்த ஆட்டோவை பாட்சா படத்துல ரஜினிகாந்த் சார் ஓட்டினாரு. அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் படத்துல விஜய் சார் ஓட்டினாரு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் ராமர் ஒரு ஆண்டியை வச்சுக்கிட்டு ஆட்டோல ஓட்டினாரு. ஆட்டோ ஓட்டி பழகினாரு சொல்லுவாங்க சார். மேடம் அன்னைக்கு ஆட்டோல ரொம்ப எல்லாத்தையும் விட்டு வந்துட்டீங்க. நான் என்னத்தை விட்டேன்? வெக்கோமான சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டீங்களே மேடம். தம்பி சீக்கிரம் வாப்பா. சார் ஸ்கூல் பையன் வந்துட்டான் சார். இன்டர்வியூ வேற டைம் ஆயிடுச்சு. வாட்ச் இல்ல பைத்தியம். ஏய் ஆட்டோ, ஹலோ ஆட்டோ, ஆட்டோ ஆட்டோ கூப்பிடற பாக்க மாட்டேன். யோ நீ ஆட்டோ கூப்பிட்ட நான் ஏன் பாக்கணும்? நீ தான் ஆட்டோ வச்சிருக்க. ஓ அப்படியா? மஞ்சு மஞ்சு மஞ்சு, ஏய் மஞ்சு, மஞ்சு கூப்பிட்ட பாக்க மாட்டேன். மஞ்சு கூப்பிட்ட நான் ஏன்டா பாக்கணும்? மஞ்சு வச்சுக்கிறேன். வாடா மஞ்சுன்னு ஒரு பூனை குட்டியை வச்சுக்கிறீ, அடிக்கடி வாக்கிங் கூட்டி போயிடுறேன் சொன்ன சார். அப்படி சொல்லு சார். கார் ஓட்டுறவங்களை என்ன சார் கூப்பிடுவீங்க? கேப் டிரைவர். கப்பல் ஓட்டுறவங்க என்ன சார் கூப்பிடுவீங்க? கேப்டன். ஃப்ளைட் ஓட்டுறவங்கள பைலட் கூப்பிடுவாங்க. ஏன்டா இவ்வளவு பேரை பேர் சொல்லி கூப்பிடாம விஷயமா கூப்பிடுறல? அப்புறம் மட்டும் ஆட்டோ ஓட்டுறவங்க மட்டும் சார், வாட ஆட்டோ, போட ஆட்டோ, கை தட்டி இங்க வாட ஆட்டோ சொல்றியா? பிச்சிருவேன் வண்டி சார். காடா கேஷா? உனக்கு எப்படி வசதி அப்படி வாங்கிக்கப்பா. சார் கேஷா கொடுங்க சார். ஓகே காடா வாங்கிக்கப்பா. தம்பி நான் சொல்றது கொஞ்சம் காதல வாங்கிக்கப்பா. என்ன மாடல் இது? அது ஒரு பழைய மாடல் சார். வெளியே வாடி கொளுத்துறவா சார். நீங்க பேசிட்டே இருங்க, நான் வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன். ஹலோ பெட்ரோல் தாங்கமா. கோடமாக போயிட்டு தம்பி. கோடமாக 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு. வடபழனி வடபழனி 150 ரூபாய்க்கு கொடுப்பா. அப்புறம் 150 ரூபாய் போறாரு. நான் காசு வச்சுக்கிறேன். 1000 ரூபாய் பெரிய சவாயில். ஓகே தேங்க்யூ. அடுத்த மாசம் 17 மாமா வீட்டு ஃபங்க்ஷன். ஃபேமிலியா சம்பரம் பார்ப்போம். ஏன் அடுத்த மாசம் போறீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல போயிடலாமே. சம்பரம் எப்படி சார் போகுது? செம்பரம் பாக்கம் போக முடியாது சனத்தவளை, கீழ்ப்பாக்கம் போலாம். ஏறா ஏறா என்னப்பா? சுனில. முதுகுல 3 கோடு போட்டு அணில் மாதிரி. ஒரு இன்டர்வியூக்கு போற வேலை கிடைக்கணும். ஒரு நல்ல மோட்டிவேஷன் சார். தோ போற சார். இன்டர்வியூக்கு போற மோட்டிவேஷன் உங்களுக்கு. மோட்டிவேஷன் தோ போற சார். ஜிங்கிலியா ஜிங்கிலியா சிந்துற கொள்ள சிந்துறா சார். சார் ஆட்டோ சார். ஆட்டோ சார். ஆட்டோ சார். சார் ஆட்டோ ஐஸ் பீல் போடு சார். கேவலமா நான் கலக்கறீங்க. எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன சார் உங்க ஃபேமிலி? எங்க தாத்தாலாம் அந்த காலத்துல தெரு விளக்குல உட்கார்ந்து படிச்சவர் சார். அவர்லாம் அதல்ல படிக்காம பொறுக்கி தெரிஞ்சிருப்பான். அதான் தெரு விளக்குல உட்கார்ந்து சாரி சார். சாரி சார். ஹாய் நைட். சாரி சார். வெயிட் பவுன் வச்சிருக்கேன். வெயிட் பண்ணி கலாய்ப்ப பாருங்க நீங்க. சார் எங்க போறோம் சொல்லுங்க சார். தம்பி மேப் இருக்கு என் கையில, நீ போயிட்டே நான் ரூட் சொல்றேன். ஓகே சார். பிரிட்ஜ் மேல போணுமா கீழே போணுமா சார்? சார் 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 கொஞ்சம் இறங்கி உட்கார முடியுமா? ஏன் சார்? ரோடு தெரியல சார். நீங்க பலாசோ பணமா சார் பார்க்க வந்திருக்கீங்க சார். உங்களுக்கு தெரியாத மாதிரி ஓட்டினா நான் படுத்துக்கிட்டு பாய் போட்டுதான் சார் ஓட்டணும். பாருங்க. சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் போய் 1 hour ஆகும் சார். வாங்க சார். சார் அண்ணா ஸ்கொயர் அண்ணா ஆச்சு தாண்டி போயிடுறோம் சார். ஐயோ அறிவு கட்டவளே சொல்ல மாட்டியா நீ? ஏன் சார் லொக்கேஷன் தாண்டனா? இல்லை சார் அது அண்ணா ஆச்சு இருக்கல சார் கிரவுண்டாக வருமே. ஆமாம் ஆமாம். ஆட்டோ இப்படி போகும்போது மேலே பார்த்துட்டே வருவேன். அது 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 சார் அதுக்காக தான் பண்ணிக்கலாம் சார். சார் சார் இதுக்கப்புறம் நான் லொக்கேஷனை சொல்ல மாட்டேன். சரி ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறேன். ஓகே சார். அதுவாக சொல்ல ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்க சார். சட்டு கை பக்கம் திரும்பவும். சார் ஆட்டோ திரும்பியாச்சு. இல்லை சார் சார் அது இருக்கட்டும் சார். இல்லை சார் சைட் மாரியதே காணும் சார். சேஃப்டி இல்லை சார். அப்படியா? பின்னாடி வண்டி எப்படி பார்ப்பீங்க? இப்படி திரும்பி இப்படி பார்ப்போம் சார். சார் சார் சார்
என்ன சார் டைரிக்கில் எலுமிச்ச பழம் கிடக்குது? நீங்க சாரி சார், சாரி சார், சாரி சார். ஏய் இன்டர்வியூ ஃபோன்லயே ஆப்டிடியூட் ஓகேவா? சத்தம் போடாத, வண்டியை நவுத்தாத. சாவி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறேன் சார். சார் ஆயக்கலைகள் 64, அதில் 3 கலை. தம்பி இதெல்லாம் தெரியுமா? கரெக்டா முக்கல்ல ஒச்சக்கல்ல எச்சக்கல்ல முக்கல்ல ஒச்சக்கல்ல எச்சக்கல்ல அது சார். ஏய் போன கட் பண்ணறா சார். கேவலமான கேள்வி எங்க சார் கேக்குறாங்க? எந்த ஆபீசர் சார்? பூசப்பாளைய இன்டர்வியூ பெரிய கம்பெனி போயிட்டு இருக்கடா. எந்த கம்பெனி சார்? சார் விஜய் மியூசிக். விஜய் மியூசிக் வேலை வேணும் சார். கல்யாணம் ஃபியான்சி கல்யாணம் பண்ணணும் சார். லைஃபே போடணும் சார். சார் 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 கோலாகல குசுபொம்மை சார். சார் நல்லா இருக்கீங்க சார். உங்களுக்கு ஏன் சார் ஆட்டோக்காரன் உதவி செய்வான் சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு வேலை இருக்கு சார், பண்றீங்களா சார்? சார் கண்டிப்பா பண்ணுவோம் சார். இப்போதைக்கு வேணும் சார். ஆட்டோல தான் சார் வேலை. சார் போதும் சார், உங்க கூட இருந்தா போதும் சார். நல்ல மனசு சார் நீங்க. தலையில குக்கி போட்டு ஃப்ரெண்ட தொங்க விட்டுருவோம் சார். நீங்க டைன் டைன் ஆடி தரணும் சார். வினோத் அண்ட் பாலா கலக்கப்புதார் சீசன் 6 டைட்டில் வின்னர்ஸ். நம்ம அமுதவானன் முதல்ல கேட்டலாம். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து காரைக்காலில் பார்க்குறேன். காரைக்காலில் பார்க்கும்போது பாலா வந்துட்டு, அண்ணே நான் உங்கள் கூடவே வந்துடுவானே அண்ணா. அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி படிப்பான், நல்லா படிப்பான், சென்னைக்கு வந்துடுறான்றான், நீ கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் பண்ணும்போது, தம்பி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்திருப்பா, நான் சும்மா அடிச்சுடுவோம்ல, தம்பி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்து சினிமாவில் ஒரு வாய்ப்பு உண்டு அப்படி சொல்லிட்டு வந்துட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டாக வந்துட்டு நான் வீட்டில் ப்ரெஷ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 வருஷம் கழித்து வீட்டாண்டி நிற்கிறான், அண்ணே அப்படின்னா, ஏ யாரா? அப்புறம் கீழே போனா வாடா பாலானே. நான் என்னப்பா அண்ணே? அண்ணே நீ தானே வர சொன்னீங்க. எப்போ அண்ணே? 2 வருஷம் முன்னாடி சொன்னீங்களே. 2 வருஷம் முன்னாடி சொன்னதப்ப நான் வச்சுட்டுருக்கேன். ஆமாம் ஆமாண்ணே. அண்ணே ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுற போது தானேப்பா நீ வரணுண்ணே. ஆமாண்ணே பாஸ்ண்ணே. எப்போ பாஸு? இனி தானே பாஸு. எப்போ ரிசல்ட் பார்த்தேன்? பல்லா வர பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேனே பாஸ்ண்ணே. அதெல்லாம் வந்துட்டேன்னா அதுலேருந்து உண்மையாக பாலா அணிலிருந்து இருக்கான். பாலாக்கு நிறைய நான் உதவி பண்ணேன்னு அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் உண்மை கிடையாது, அந்த அளவுக்கு நம்பிக்கையான பையன். அதனால தான் வந்து எனக்கு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாண்டிங். ஆக்சுவலாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உறவுனா அது இந்த மாதிரி உறவு தாங்க. ஆக்சுவலாக அப்போலாம் ஒன்றுமே 0, எதுவுமே இல்லை, யாருன்னு கூட தெரியாதுல்ல. அப்போ என்ன சொன்னா நீ ஊருக்கு போப்பா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிடலாம். அன்றைக்கி அவர் கூப்பிட்டு என்னை வச்சு பார்த்துக்கிட்ட நம்பிக்கை தான் என்னை கூப்பிட்டுன்னு நான் சொன்னேன். எந்த மனுஷன் வளர வளர இன்னும் தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவன் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அது பாலா வினாத்துக்கு வந்து மிக சரியாக போனோம். மேலும் மேலும் பல உயரங்களை தொடணும். உங்கள் சீனியரோட சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ரொம்ப நன்றி. சூப்பர் வினோத் அன்பாலா. இன்னும் மக்கள் உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. சூப்பரான காம்போ, நீங்கள் பெஸ்ட்டை கொடுங்க.